கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஸோ போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. ஃபோர் ப்ரோஸ், ஃபோர் போம் அண்ட் ஃபோர் சப்ளிமெண்ட்ரி அப் டு செப்டம்பர் மந்த் போர்ஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி ஸ்பீக்கர் பார்த்துருக்கோம், அப்புறம் ரீஅரேஞ்ச் த கொஹரன்ஸ் சென்டென்சஸ் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் ஆர்டர் இருக்கும் இல்லையா, அது மெமரி போம். இது வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதி பார்த்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நோஸ் ஜுவல், இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது சினானம்ஸ் ஆன்டனம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சரில் வேர் டிட் த ஸ்பாரோஸ் பில்ட் த நெஸ்ட், அது பார்த்துக்கோங்க. ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வை டிட் த பேர்ட் ட்ராப் டைமண்ட் ஸ்டட், மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹூ வாஸ் சஸ்பெக்டட் ஆஃப் ஸ்டீலிங் த டைமண்ட் நோ ஸ்டட், ஃபோர்த் ஒன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் அண்ட் சிக்ஸ்த் ஆல்சோ ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். அடுத்து பேராகிராஃப் க்வெஸ்சன் வந்து வை டிட் த ஸ்பேரோ த்ரோ த நோஸ் ஜுவல் இன் டு ராமையாஸ் ஹவுஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோர் ப்ரோஸ்னால் அதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ ப்ரோஸோ இல்லை எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி மூணு ப்ரோஸோட பேராகிராஃப் க்வெஸ்சன் கம்பல்சரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் இதில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கணும் கம்பல்சரி நீங்கள். அடுத்தது பேஜ் நம்பர் 8 இருக்கிற இந்த ஹோமோஃபோன் அண்ட் தென் அப்ரிவேஷன் அண்ட் அக்ரோனம்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் எக்ஸசைஸில் வரக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரோனிம்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15 டு த போலீஸ் கமிஷனர் இருக்கு இல்லையா, இது வந்து குவார்ட்டர்லியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற லெட்டர் ரைட்டிங் நமக்கு எது வேணால் வரலாம், ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அடுத்து இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாமே வந்து கிளியராக பார்த்துக்கோங்க லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 16 ரைட் லெட்டர் டு யுவர் ஃபாதர் ஆஸ்கிங் பெர்மிஷன் டு கோ ஆன் அ எஜுகேஷனல் டூர் இருக்கு இல்லையா, இதை பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை ஐடியா எழுதிக்கோங்க, அதாவது எப்படி இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரக்கூடிய உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா. அடுத்து கலெக்டிவ் நவுன், தென் கரெக்ட் ப்ரொனவுன் இது பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ஜெக்டிவ்ல பொசசிவ் அப்ஜெக்டிவ் பொசசிவ் ப்ரொனவுன் இதில் வந்து இந்த புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேர்பில் வந்து இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸில் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. டிரான்ஸ்டிவ் இன்ட்ரான்ஸ்டிவ்ல வர எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இது யூனிட் 1 ப்ரோஸ். தென் யூனிட் 1 ஸ்பெஷல் ஹீரோ போம் மெமரி போம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி வித் ஆத்தர் நேமோடு எழுதணும் நீங்கள். அடுத்து பேஜ் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சனில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். அடுத்து ஒர்க் இன் பேர்ஸ் இந்த ரைமிங் வேர்ட்ஸ் அலிட்ரேஷன் இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி மூணு போமோட பேராகிராஃப் க்வெஸ்சன் நீங்கள் ஜென்ரலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படி கேட்டாலும் எழுதுகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, இது பார்த்துக்கோங்க. க்வெஸ்சன் ஆன்சர்னு கேட்டாங்கன்னா 1, 4, 5, 8, 9, 10 இந்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் க்வெஸ்சன்ஸ் வராது உங்களுக்கு. ஐடென்டிஃபை த கேரக்டரும் அரேஞ்ச் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் டு கோஹரண்ட் ஆர்டர், அதுதான் வந்து மேக்ஸிமம் சப்ளிமெண்ட்ரியில் வரும். யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன் டு அ சக்ஸஸ்ஃபுல் கரியரில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 37 இருக்க 1 மார்க்ஸ் அண்ட் தென் 39 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்சனில் வாட் வாஸ் அஜய் கிஃப்டட் வித் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், அடுத்து ஹவ் வாஸ் ஹீ ஹானட், வாட் இஸ் அஜய்ஸ் கரண்ட் கோல் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 41 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டட் க்வெஸ்சன். அதே மாதிரி பேராகிராஃப் க்வெஸ்சனில் இளவழகி இதையும் பார்த்துக்கோங்க, அஜய்ஸ் ஃபாதர் ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க பேராகிராஃப் க்வெஸ்சனில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கிவன் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது கேட்பாங்க. ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸு ஜெரண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி நவுன் இந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து இந்த புக் பேக் எக்ஸசைஸில் பேஜ் நம்பர் 44 ஏ அண்ட் பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எதாவது பார்க்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி ஃபார்மர் இன் அ வில்லேஜ் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ்ல பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ் வரும் இல்லையா பேஜ் நம்பர் 52 இது எல்லாமே ப்ராக்டிஸ். 52 ஃபுல்லாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கிராமரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு மை ஹாபி ரீடிங் இருக்கு இல்லையா, இந்த போமில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து சென்ட் ஐ மீன் சம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எழுத சொல்லுவாங்க. ஸோ எதை கொடுத்தாலும் நீங்கள் ரைமிங் வேர்ட்ஸ் ஈஸி, ரைமிங் ஸ்கீமும் ஈஸி, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸும் ஈஸி. க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இந்த மூணு க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க,
ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரைமிங் ஸ்கீம் இதில் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி டூ ஜிம் கார்பட் அ ஹண்டர் டர்ன் நேச்சுரலிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் ஸ்பீக்கர். யூனிட் த்ரீ ப்ரோஸ் சர் ஐசக் நியூட்டன் த இன்ஜினியஸ் சயின்டிஸ்ட் இருக்கு இல்லையா. இதில் ஒன் மார்க்ஸ் தரோவாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 70 க்வெஸ்சன் ஆன்சர் வந்து ஹூ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நியூட்டன் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. செகண்ட் க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், வாட் டிட் ஐசக் மேனுஃபேக்சர் அட் இஸ் யங் ஏஜ், ஹவு டிட் த யங் பாய் ஃபைண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த வின், ஹவு வாஸ் நியூட்டன் ஹானர்ட் பை த கிங். இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். பேராகிராஃப் க்வெஸ்சன் வரைக்கும் நீங்கள் வந்து காமனாக பார்த்துக்கோங்க. பட் ரிப்பீட்டடாக வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தது இந்த க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க. மென்ஷன் சம் ஆஃப் நியூட்டன்ஸ் இன்வென்ஷன்ஸ் இதை கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக் எக்ஸசைஸில் நம்ம கிராம பாட்டில் ஒன் மார்க் பாட்டில் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிலபிஃபிகேஷன், பேஜ் நம்பர் 73 இருக்கிற சிலபிஃபை த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து கேரக்டர் ஸ்கெச் ஒன்று, அதுக்கடுத்து ப்ரிப்போசிஷன் வரும். பேஜ் நம்பர் 76 வர ப்ரிப்போசிஷன் புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மாடல் வேர்ப்ஸ், பேஜ் நம்பர் 78 வரக்கூடிய மாடல் வேர்ப்ஸ் வருது இல்லையா, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போம் வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், இது வந்து மெமரி போம். ஸோ அதனால் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோடு நீங்கள் எழுதி பாருங்கள். பேஜ் நம்பர் 81 ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்தது சப்ளிமெண்ட்ரி த 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் தான் ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதாவது ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் மேக்ஸிமம் இதை தான் கேட்பாங்க. க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட், ஏன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் நான் க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தேன். ஸோ மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், அப்படி இல்லைன்னா அந்த ரீஅரேஞ்ச சென்டென்சஸ் தான் கேட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 92 யூனிட் 4 ப்ரோஸ் மை ரெமினிசன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பேஜ் நம்பர் 95 பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 சென்டென்சஸில் செகண்ட் அண்ட் தேர்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து பேராகிராஃப் க்வெஸ்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு டஸ் த ஆத்தர் ஸ்பெண்ட் இஸ் ஆஃப்டர்நூன் எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் காமன் பேராகிராஃப் எல்லா ப்ரோஸ்க்கும் போம்க்கும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸ் வரும், இந்த புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கிற கிளிப்டு வேர்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளெண்ட்ஸ் ஆல்சோ, பிளெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 97 இருக்க பிளெண்டிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிளெண்டட் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இடியம்ஸ், என்னென்ன இடியம்ஸ்னால் பேஜ் நம்பர் 99 இருக்கிற இதை வந்து பார்த்துக்கோங்க, இதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க குவாட்டிலியில். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 101 நோட்டீஸ் ரைட்டிங், இது கம்பல்சரி வருது ஜென்ரல் க்வெஸ்சன்ஸில் நோட்டீஸ் ரைட்டிங். 102 இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா, இது மூணுமே ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராமர் பார்ட் வந்து 4th unit 4 கன்ஜங்ஷன்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 105 இருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கன்ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கடுத்தது சி ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, அந்த கன்ஜங்ஷன்ஸ் புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் 107 இருக்கக்கூடிய சூஸ் த ரைட் பேட்டர்ன் அண்ட் ரைட் 2 சென்டென்சஸ் ஃபார் ஈச் பேட்டர்ன், இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நமக்கு ஒன் மார்க்ஸில் இது எல்லாமே கவர் ஆகும். தென் போமில் பார்த்தீங்கன்னா திங்க் ஆஃப் பியூட்டி, இது வந்து மெமரி போம். மெமரி போம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எழுதி பாருங்கள் வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் ஆத்தர். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு மார்க் இருக்குது, ஆத்தருக்கு மார்க் இருக்குது, பங்க்சுவேஷன் மார்க் அண்ட் ஸ்பெல்லிங் ஆல்சோ, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 111 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஹவு இஸ் அ திங் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர், வை டூ வி சஃபர் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு க்வெஸ்சனுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அப்புறம் போம் லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு கேட்க வேண்டியது என்ன, ரைமிங் ஸ்கீம் கேட்பாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்பாங்க, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், சம்டைம்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க சரிங்களா. அடுத்து சப்ளிமெண்ட்ரி, சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் க்வெஸ்சன் ஆன்சர் அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் டென்த் க்வெஸ்சன் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா. அதுக்கடுத்தது ரீஅரேஞ்ச் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து படிக்க வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா கிராமர் பார்ட், அதாவது மெமரி போம் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. மெமரி போம் முடிச்சுட்டு
சினானம்ஸ் ஆன்டனம்ஸ் இந்த ப்ளூரல் ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சிலபிஃபை அப்ரிவேஷன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் அட்ஜெக்டிவ் ப்ரிப்போசிஷன் கிராமர்லாம் ஒரு ஒரு புக் பேக் எக்ஸசைஸில் என்னென்ன கிராமர் பார்ட் வருதோ அந்த புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒரு ஒரு ப்ரோஸ்க்கும் ஒரு பேராகிராஃப் க்வெஸ்சன் அண்ட் தென் ஒரு ஒரு போம்க்கும் ஒரு பேராகிராஃப் க்வெஸ்சன் ஜென்ரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக ஹின்ஸ் டெவலப்மெண்ட் பேராகிராஃப் ரைட்டிங் நெக்ஸ்ட் நோட்டீஸ் ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் வரும் ஜென்ரலாக. அதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.